பேபி வாங்க இன்னைக்கு என்ன புது ப்ராடக்ட்னு பார்க்கலாம். மார்க்கெட்ல புது ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஜிஆர்பில புதுசா மினி பேக் குலாப் ஜாம் அண்ட் ரசகுல்லா இதை போட்டிருக்காங்க. ஒருவேளை தீபாவளி நெருங்குது அப்படின்றதால இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஜிஆர்பி கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி வந்து டின்னில் போட்டுட்டு இருந்தாங்க. டின்னில் வந்து குலாப் ஜாம் அண்ட் ரசகுல்லா இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. ப்ரைஸும் வந்து 100 & 120 இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூட ப்ரைஸ் இருந்துச்சு. பட் அதை வாங்கினா ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் சாப்பிட்ணும் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மினி பேக் போட்டிருக்காங்க, இது ஒரு ஆள் வாங்கி கூட தாராளமாக சாப்பிடலாம். வாங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு மினி பாக்ஸுக்கு வந்து 3 குலாப் ஜாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி தான் ரசகுல்லாலையும் 3 கொடுத்துருக்காங்க. ஓகே இது எப்படி இருக்குன்னு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ருசியா இருக்கு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் ஹார்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே நல்லா டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஒரு பாக்ஸ் வாங்கி தாராளமா ஒருத்தர் தாராளமா 3 சாப்பிடலாம். உங்களுக்கு எப்பயாவது இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பேக் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே அடுத்தது நம்ம இப்ப குலாப் ஜாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். குலாப் ஜாம் ரொம்ப பிடிக்கும். குலாப் ஜாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. குலாப் ஜாமில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் குலாப் ஜாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோன்னா அந்த மாதிரி வருமானு தெரியல. கொஞ்சம் கிறிஸ்பெஸாக போட்டோம் அப்படின்னா நடுவில் ஒரு உருண்டை நிற்கும். அது வேகாதனாலையா இல்லாட்டி அது அது வந்து சரியாக போடாதனாலையா அப்படின்னு தெரியல, நடுவில் வந்து ஒரு உருண்டையாக நிற்கும். ஆனால் பட் இந்த குலாப் ஜாம்லாம் அந்த மாதிரி நடுவில்லாம் உருண்டையாக இல்லை. வாயில் போட்ட உடனே ஈவனாக எல்லா பக்கமும் கரைஞ்சி அப்படியே உள்ளே போயிடுது. அந்தளவுக்கு இந்த குலாப் ஜாம் டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு மினி பேக் தான், 3 உள்ளே கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக 3 குலாப் ஜாம் தாராளமாக சாப்பிட்லாம். ஓகே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் வாங்கி குலாப் ஜாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் குண்டு பேபி. பாய். பயப்படாத, சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு சொல்றா. ஒரு மினி குலாப் ஜாம் பாட்டிலுக்கு வந்து ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது.